Welcome students, today we are going to see the topics of necessity of an petrol injection system in an IC engines and types of petrol injection system in an IC engines. In multicylinder engines, a single carburetor cannot ensure uniformity of mixer in all cylinders. The flow of mixer is restricted due to obstruction in its passage. For multicylinder engine, ஒரு சிங்கிள் கார்பரேட்டர் வந்து ஒரு யூனிஃபார்ம் மிக்சரை வந்து எல்லா சிலிண்டருக்கு தர முடியாது, தருவதில்லை. அட் த சேம் டைம் த ஏர் ஃபியூல் மிக்சர் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் இன் இட்ஸ் பேசேஜ். அந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து ப்ராப்பராக சப்ளை ஆகாது, கொஞ்சம் லேஸாக வந்து தடைபடும். த பவர் அவுட்புட் ஆஃப் அன் என்ஜின் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ஏர் கன்சம்ஷன். ஒரு இன்ஜினுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏரை பொறுத்து தான், காற்றை பொறுத்து தான் வந்து பவர் அவுட்புட் வந்து இருக்குது. த ஏர் கேனாட் இன்க்ரீஸ்டு பியாண்ட் அ சர்டன் லிமிட் வித் த யூஸ் ஆஃப் அ சிங்கிள் கார்பரேட்டர். இப்போ நம்ம சிங்கிள் கார்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஏர் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டை தான் வந்து சப்ளை ஆகும் கார்பரேட்டருக்குள்ளார. இதை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டு ஓவர் கம் திஸ் டிஃபிகல்ட்டி, பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இஸ் எம்ப்ளாய்டு இன் மல்டிசிலிண்டர் இன்ஜின்ஸ். இந்த டிஃபிகல்ட்டிஸ்னால வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை வந்து ஒரு மல்டிசிலிண்டர் இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம். இன் பெட்ரோல் இன்ஜெக்ஷன், எவ்ரி சிலிண்டர் இஸ் ப்ரொவைடட் வித் ஏன் இன்ஜெக்ஷன் நாசில் ரிசீவிங் த பெட்ரோல் ஃப்ரம் அ பம்ப். இந்த பெட்ரோல் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டரும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் நாசில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்லேருந்து வந்து பெட்ரோல் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் நாசலுக்கு வந்து சப்ளை ஆகுது. இந்த கார்பரேட்டர் இருக்கிறதுனால என்னென்ன மெயின் ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் விச் மே வியர் அவுட் அண்ட் அஃபெக்ட் த பர்ஃபார்மன்ஸ். இப்போ கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைக்கும். நம்பர் டூ, ஐஸ் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரீசிங் மே டேக்ஸ் பிளேஸ் அண்ட் மே அஃபெக்ட் த கம்பஷன். இந்த ஐஸ் ஃபார்மேஷன் டிஃபிகல்ட்டி, ப்ரீசிங் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் வந்து கார்பரேட்டரில் இருக்கிறதுனால இந்த கம்பஷனை வந்து இது வந்து பாதிக்கு நம்ம கார்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஐசி இன்ஜினில். நம்பர் த்ரீ, ஏர் அண்ட் ஃபியூவல் ஹேஸ் டு பாஸ் ஃப்ரம் வேரியஸ் பாத் அண்ட் டிவைசஸ் லைக் சோக் வால்வ், வெஞ்சுரி, இன்லெட் அவுட்லெட் பைப், பென்ஸ், த்ராட்டில் வால்வ், விச் மே ரெஸ்ட்ரிக்ட் த ஃப்ளோ அண்ட் டிக்ரீஸ் த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த சோக் வால்வு, வெஞ்சரி, அவுட்லெட் பைப்பு, த்ராட்டில் வால்வு இது வழியே பாஸ் ஆகிறதுனால வேண்டி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த ஃப்ளோவில் வந்து இருக்குது. அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து பாஸ் ஆகிறதுல ஒரு தடை வந்து இருக்கிறதுனால இது வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து குறைக்கும், அதாவது கார்பரேட்டர் நம்ம வந்து ஐசி இன்ஜினில் யூஸ் பண்ணும்போது. நம்பர் ஃபோர், இன் மல்டி சிலிண்டர் ஏர் ஃபியூவல் மிக்சர் ரேஷியோ மே வேரி இன் ஈச் சிலிண்டர். இந்த மல்டி சிலிண்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து ஒவ்வொரு சிலிண்டர்களும் வந்து வேரி ஆகுது, வெவ்வேறு வகையாக இருக்கு. ஃபிஃப்த் ஒன், பேக் ஃபயரிங் மே டேக்ஸ் பிளேஸ் இன் சக்ஷன் அண்ட் அட்ஜஸ்ட் மேனிஃபோல்டு. பேக் ஃபயரிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சக்ஷன் அட்ஜஸ்ட் மேனிஃபோல்டில் வந்து உருவாகு. நம்பர் சிக்ஸ், ஏர் ஃபியூவல் மிக்சர் ரக்கியர்டு டியூரிங் வேரியபிள் லோடு, வேரியபிள் ஸ்பீடு அண்ட் ஐடிலிங், மே நாட் அவைலபிள் விச் அஃபெக்ட் த எஃபிஷியன்சி. இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்தீங்கன்னா லோடுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி ஸ்பீடு வேகத்துக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி இன்ஜினில் வந்து ஐடியலில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து கார்பரேட்டரில் வந்து கொண்டு வர முடியாதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்பர் செவன், ஏர் ஃபியூவல் மிக்சர் ரேஷியோ ரெக்யூர்டு டியூரிங் டிஃப்ரெண்ட் கண்டிஷன், மே நாட் அவைலபிள், ஹென்ஸ் எக்ஸாஸ்ட் எமிஷன் வில் பி ஹை. இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன், அதாவது வேரியபிள் லோடு, வேரியபிள் ஸ்பீடு, ஐடிலிங் இதெல்லாம் வந்து கார்பரேட்டரில் இல்லாதனால என்னதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் எமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்டில் வரக்கூடிய எமிஷன் வந்து ஹையாக இருக்குது. டியூ டு எபோவ் ட்ராபேக்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ், பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஆயிலி யூஸ் இன் பெட்ரோல் இன்ஜின் இன்ஸ்டெட் ஆஃப் அ கார்பரேட்டர். இப்போ நவடேஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட்டருக்கு பதிலாக வந்து பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து எல்லா மல்டி சிலிண்டர் இன்ஜினில் வந்து யூஸ் பண்ணுறோம். In petrol injection system, metered air is supplied to intake manifold or fuel, may be directly injected to intake manifold or in cylinder like diesel engine.
அதாவது இந்த பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வந்து டைரெக்டாக இன்டேக் மேனிஃபோல்டில் வந்து சப்ளை ஆகும். இப்போ கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட்டில் ஏர் சப்ளை ஆகி ஃபியூவலோட மிக்ஸ் ஆகி ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து தென் இட் ப்ராசஸ் டு த என்ஜின் சிலிண்டர். பட் இந்த பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டீசல் இன்ஜின் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த டைரெக்டாக வந்து இன்டேக் மேனிஃபோல்டே வந்து சப்ளை ஆகும் ஏர் அண்ட் ஃபியூவல். குவான்டிட்டி ஆஃப் ஏர் அண்ட் ஃபியூவல் கன்சம்ஷன் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ் அக்கார்டிங் டு ரெக்யர்மெண்ட் ஆஃப் அன் என்ஜின் அட் வேரியஸ் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் ரிசல்ட்டிங் இன் பெஸ்ட் எக்கனாமி அண்டு மினிமம் எக்ஸாஸ்ட். இந்த ஏர் அண்டு ஃபியூவல் பார்த்திங்கன்னா வந்து என்ஜினுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வேரியபிள் லோடு, வேரியபிள் ஸ்பீடு, ஐடிலிங் கண்டிஷன், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணுறதுனால இன்டெக் மேனிஃபோல்டில் இது ஒரு பெஸ்ட் எக்கனாமி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் இருக்குது. வேரியஸ் சென்சார்ஸ் ஆர் பிளேஸ்டு விச் கிவ்ஸ் சிக்னல் டு எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் யூனிட். இந்த ECU ஒன்று வந்து பெட்ரோல் சிஸ்டத்தில் வந்து இருக்குது. இது வந்து வேரியஸ் சென்சார் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு என்ஜினுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஏர் அண்ட் ஃபியூவல் வந்து சப்ளை பண்ண முடியும். பட் இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் வந்து இருக்காது. கம்ப்யூட்டர் சிமுலேட்ஸ் ஆல் இன்புட் டேட்டா அண்ட் ஆக்சுவல் ஃபியூவல் இன்ஜெக்டார் அண்ட் இக்னிஷன் சிஸ்டம் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின். இந்த கம்ப்யூட்டர் வந்து அதில் சிமுலேட் பண்ணி இன்புட் டேட்டா வந்து சிமுலேட் பண்ணி என்ஜினுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்டார் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதே சமயத்தில் அந்த இக்னிஷன் சிஸ்டத்தையும் வந்து இந்த கம்ப்யூட்டர் சிமுலேட் பண்ணுறதுனால வேண்டி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இன்ஜினுக்கு வந்து கிடைக்கும். எஸ்ஐ இன்ஜின் வித் கார்பரேட்டர் ஹேஸ் ஸ்லோ ரெஸ்பான்ஸ். பட் வந்து ஸ்பார்க் இக்னிஷனில் பார்த்தீங்கன்னா என்ஜினில் கார்பரேட்டர் வந்து ஒரு ஸ்லோ ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுக்குது. என்னென்ன டைப் ஆஃப் பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்? இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இது டைரெக்டாக மேனிஃபோல்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். கேஸ்லைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இந்த இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபர்தராக வந்து மறுபடியும் வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறோம், வகைப்படுத்தப்படுது. அது சிங்கிள் பாயிண்ட் இன்ஜெக்ஷன், அனதர் ஒன் மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த சிங்கிள் பாயிண்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன் இஸ் த்ராட்டில் இன்ஜெக்ஷன், நம்பர் டூ போர்ட் இன்ஜெக்ஷன். இந்த மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன் டு த்ராட்டில் இன்ஜெக்ஷன் அண்டு போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். எப்படி வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் கிளாஸிஃபை பண்ணுறோம்? அக்கார்டிங் டு த லொக்கேஷன் ஆஃப் த இன்ஜெக்டர், இன்ஜெக்டர் வந்து இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அதை வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், போர்ட் இன்ஜெக்ஷன், தேர்ட் ஒன் த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷன். அக்கார்டிங் டு த டியூரேஷன் அண்ட் டைமிங் ஆஃப் இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்து நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைப், இன்டர்மிட்டன்ட் டைப், தேர்ட் ஒன் இஸ் சீக்வன்சியல் டைப். நம்பர் த்ரீ, அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல், மெக்கானிக்கலி அண்ட் அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரானிக்கலி. இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதாவது ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ரேஷியோவை. இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்டார் இஸ் பிளேஸ்டு டைரக்ட்லி இன்டு த சிலிண்டர். இதில் வந்து நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக ஃபியூவல் வந்து சிலிண்டர் உள்ளாரையே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். த இன்டேக் மேனிஃபோல்ட் அண்ட் இன்லெட் வால்வ் டு நாட் ஹேவ் டு கேரி வேப்பரைசரி ஃபியூவல் அலாங் வித் ஏர். அது வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து இந்த இடத்துல வந்து வரதில்லை, டைரெக்டாக ஃபியூவல் வந்து நம்ம வந்து இன்ஜினுடைய சிலிண்டருக்கு உள்ளாரையே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். தேர்ஃபோர் த அமௌண்ட் ஆஃப் ஏர் கோயிங் இன் டு த இன்ஜின் சிலிண்டர் ஈஸ் மோர் ஃபார் த சேம் சைஸ் ஆஃப் இன்ஜின். அதனால் வேண்டி டைரெக்டாக நம்ம சிலிண்டருக்குள்ளாரையே வந்து தேவைப்படக்கூடிய அளவிலான ஏர் வந்து என்ஜின் சிலிண்டருக்குள்ளாரையே சப்ளை பண்ணுறோம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா மோர் பவர் அண்டு ஃபியூவல் எக்கனாமி வந்து கொடுக்குது. இது டைரக்டாக இன்ஜெக்ஷன் சிஸ்டம். அண்ட் அனதர் டைப் போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஸ்ப்ரேஸ் தி ஃபியூவல் இன்டு ஈச் இன்டெக் போர்ட் ஆன் த மேனிஃபோல்ட் சைஸ் ஆஃப் த இன்லெட் வால், மேனிஃபோல்ட் சைட் ஆஃப் த இன்லெட் வால். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேனிஃபோல்டுடைய சைட்ஸில் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்லெட்டு
வால்வ் பக்கத்தில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபியூவல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இட் அலோஸ் மோர் டைம் ஃபார் த மிக்சிங் ஆஃப் ஏர் அண்டு ஃபியூவல். இப்போ இன்டெக் மேனிஃபோல்டில் நம்ம வந்து ஃபியூவல் சப்ளை பண்ணுறதுனால இந்த ஏர் அண்டு ஃபியூவல் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சராக ஃபார்ம் ஆகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் அசம்பிளி இஸ் அட்டாச்சு டு ஏ த்ராட்டில் பாடி. இதில் பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் பாடியில் வந்து இன்ஜெக்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். திஸ் அசம்பிளி இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் த இன்டெக் மேனிஃபோல்ட் இன் பிளேஸ் ஆஃப் அ கார்பரேட்டர். அந்த கார்பரேட்டரு நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து லொக்காலிட்டியில் நம்ம வந்து இந்த அசம்பிளி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். திஸ் அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளிஃபைஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த இன்ஜின் பிளாக் அண்ட் டஸ் நாட் எஃபெக்ட் த கூலிங் வாட்டர் ஜாக்கெட் சைஸ். இது பார்த்திங்கன்னா இன்ஜின் பிளாக்னுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சிம்பிளிஃபை ஆகுது இந்த சிஸ்டம். திஸ் இஸ் லெஸ் காஸ்ட்லி சிஸ்டம் தேன் போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் த ஃபியூவல் பெட்டர் தேன் கார்பரேட்டர். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் இன்ஜெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷனில் காஸ்ட் வந்து குறைவு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் த ஃபியூவல் வந்து இங்கே வந்து ஒரு பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு கார்பரேட்டர். கார்பரேட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பெட்டராக இருக்குது த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷனில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இது ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க், ஃபில்டர், ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டருக்கு வந்து மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வந்து ஃபியூவல் வந்து இன்ஜெக்டர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரிவன் ஃபியூவல் பம்ப் இருக்குது. இந்த பம்பை பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் பம்ப். இது வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து ஆப்ரேட் ஆகுது. இது ஃபியூவல் டேங்க்கு நியரஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபில்டர்களுக்கு வரக்கூடிய ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் ஆகி ப்ரெஷர் பம்ப் மூலமாக வந்து மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஃபியூவல் வந்து சப்ளை ஆகுது. இந்த ஃபில்டரு அண்டு மீட்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஃபியூவல் வரப்பில் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிலீஃப் வால்வில் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது. அந்த சமயத்தில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபியூவல் மறுபடி ரிட்டர்ன் டு எக்ஸஸ் ஃபியூவல் ரிட்டர்ன் பைப் மூலமாக வந்து இந்த எக்ஸஸ் ஃபியூவல் பார்த்திங்கன்னா ஃபியூவல் டேங்க் போயிடும். அதனால் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ரெஷர் லெவல் பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக மெயின்டைன் ஆகி அது வந்து மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஃபியூவல் வந்து போகுது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். த மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் supplies the fuel to each injector one by one. The metering distributor உடைய function என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கு தனித்தனியாக வந்து ஃபியூவல் வந்து சப்ளை பண்ணு தேவையான அளவு. த குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் டெலிவர்ட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோல்டு இன் த டிஸ்ட்ரிபியூட்டர் பை த என்ஜின் மேனிஃபோல்டு ப்ரெஷர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபியூவல் டெலிவரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வந்து என்ஜினுடைய மேனிஃபோல்டு ப்ரெஷர் தகுந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஏ மேனுவல் கண்ட்ரோல் ஆன் த டேஷ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் த மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர். பட் டேஷ்போர்டில் கூடிய ஒரு மேனுவல் கண்ட்ரோல் மூலமாக நம்ம வந்து இந்த மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூவல் டேங்க், ஃபில்டர், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபியூவல் பம்ப் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபியூவல் பம்ப்லேருந்து ஒரு ரிட்டர்ன் பைப் மூலமாக வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர் ஒன்று வச்சுருப்போம். இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஃபியூவல் வந்து எகெயின் வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர் வழியாக வந்து ஃபியூவல் டேங்க் வந்து சப்ளை ஆகும். இந்த எலக்ட்ரிக் பம்ப்லேருந்து வரக்கூடிய ஃபியூவல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இன்ஜெக்டர் போகும். இட் சப்ளைஸ் த ஃபியூவல் டு த இன்ஜெக்டர் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூவல் வந்து சப்ளை பண்ண பை மீன்ஸ் ஆஃப் அ ப்ரெஷர் ரெகுலேட்டர் மூலமாக. அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பம்ப் வந்து ஒரு எக்ஸஸ் ஃபியூவலை வந்து சப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துக்கு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரெஷரை குறைச்சி அந்த வரக்கூடிய எக்ஸஸ் ஃபியூவலை வந்து ஃபியூவல் டேங்க் அனுப்பு. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா
ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் ப்ரெஷருடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் வந்து இன்ஜெக்டருக்கு வந்து சப்ளை ஆகுது. இட் சப்ளைஸ் தி ஃபியூவல் டு த இன்ஜெக்டர் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பை மீன்ஸ் ஆஃப் அ ப்ரெஷர் ரெகுலேட்டர். இன் கேஸ் பம்ப் ட்ராஸ் மோர் ஃபியூவல் தேன் த ரெக்யர்டு, அதாவது வந்து பம்பு வந்து தேவைப்படக்கூடிய அளவுக்கு மேலே ஃபியூவலை வந்து பம்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸஸ் ஃபியூவலை வந்து ரிட்டர்ன் டு த ஃபியூவல் டேங்க் பை த ப்ரெஷர் ரெகுலேட்டர். இதனால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வேப்பர் லாக் ப்ரிவென்டட் இன் த ஃபியூவல் லைன்ஸ். அதனால் இந்த ஃபியூவல் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பர் லாக் வந்து தடுக்கப்படுது. த இன்ஜெக்டர் ஆர் ஹெல்ட் க்ளோஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் அ ஸ்ப்ரிங் அண்ட் ஆர் ஓப்பன் பை மீன்ஸ் ஆஃப் அஸ். இந்த சொலனாய்டு மூலமாக வந்து இந்த இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகு, அதே சமயத்தில் க்ளோஸ் ஆகு. இந்த சொலனாய்டு எப்படி எனர்ஜைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிக்னல் ஃப்ரம் த ஈசியூலேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் சிக்னல் மூலமாக வந்து இந்த சொலனாய்டு வந்து எனர்ஜைஸ் ஆகி அது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜெக்டர் வந்து ஓப்பன் பண்ணுறது, அதேமாரி க்ளோஸ் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனை வந்து இது வந்து செய்யுது. த ஈசியூ கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்மால் ப்ரீ ப்ரோக்ராம்டு அனலாக் கம்ப்யூட்டர். இந்த ஈசியூ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு அனலாக் கம்ப்யூட்டர். அப்புறம் இது இட்ஸ் டிரான்ஸ்லேட்ஸ் த சென்சர் சிக்னல். சென்சர் சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடியதை கமாண்ட் சிக்னலாக மாற்றுது. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஈசியூ கண்ட்ரோல் யூனிட் டிட்டர்மைன்ஸ் த ஓப்பன் டைம் ஆஃப் இன்ஜெக்டர், த அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல் இன்ஜெக்டட், எவ்வளோ ஃபியூவல் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், இன்ஜெக்ட் ஆக போகக்கூடிய எல்லா சென்சாரினுடைய இருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து இது கமாண்ட் சிக்னலாக மாற்றி தேவையான குவான்டிட்டியான ஃபியூவல் வந்து இன்ஜெக்டருக்கு அனுப்பி அது வந்து இன்லெட் மேனிஃபோல்டில் வந்து ஸ்ப்ரே ஆகி தென் ஏர் ஃபில்டர் மூலமாக வரக்கூடிய ஏர் வந்து ஃபில்டர் ஆகி ஏர் ப்ளஸ் ஃபியூவல் மிக்சர் இந்த ரெண்டு வந்து ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் ஃபார்ம் ஆகி இன்லெட் வால்வ் மூலமாக இன்ஜின் சிலிண்டருக்குள்ளார வந்து என்டர் ஆகும். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அட்வான்டேஜஸ் ஹையர் பவர், லோ ஸ்பெசிஃபிக் ஃபியூவல் கன்சம்ஷன், சிம்பிளிஃபைடு இண்டக்ஷன் மேனிஃபோல்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ராங்கிள்ட் என்ட்ரி. நம்பர் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, நோ நெசசிட்டி டு மெயின்டைன் ஸ்டேபிள் இக்னிஷன் மிக்சர். ஃபிஃப்த் ஒன், நோ நெசசிட்டி ஆஃப் இண்டக்ஷன் ஹீட்டிங் வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. சிக்ஸ்த் ஒன், ஃப்ரீ ஃப்ரம் ஐசிங் ட்ரபிள் வந்து இதில் இல்லை. செவன்த் ஒன், எனி டைப் ஆஃப் ஃபியூவல் கேன் பி யூஸ்டு. எயித் ஒன், குயிக் ஸ்டார்டிங் அண்ட் வார்ம் அப் வந்து பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் வந்து கிடைக்கும். நம்பர் நைன்த் ஒன், அவாய்டன்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்டபன்ஸ் டியூரிங் கார்னரிங் அண்டு பிரேக்கிங் போது இந்த ஆக்சலரேஷன் டிஸ்டபன்ஸ் வந்து இந்த பெட்ரோல் இன்ஜெக்ஷனில் வந்து இருக்காது. பிகாஸ் ஆஃப் த ஃபியூவல் இன்ஜெக்ட் பை த இன்ஜெக்டர் இஸ் கண்ட்ரோல்டு பை ஃப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.